ஓம் கணபதி நமக்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ சிவசங்கர் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் முதற்கண் நான் வந்து எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த ஏஎல்பி மெத்தேட் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி மெத்தேட் என்னும் இந்த கலையை கற்றுக் கொடுத்த என்னுடைய டீச்சர் மென்டர் அண்ட் ஜோதிட குரு டாக்டர் திரு பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன் ஓகே இப்போது ஜாதகத்துக்குள்ளார் போவோம் என்கிட்ட வந்த ஒரு கஸ்டமர் வாடிக்கையாளர் வந்து அவருடைய ஜாதகத்தை கொடுத்து இப்போது கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதமாக குடும்பத்தில் தீராத பிரச்சனை நானும் என் மனைவியும் இருக்கிறோம் அதுக்கு என்ன காரணம் எப்போ தீரும் அப்படின்றது தான் கேள்வி சரிங்களா சரி இதை வந்து இப்போது அவருடைய ஜாதகத்தை பார்ப்போம் அவருடைய ஜாதகத்தை இந்த இடத்துல போடுற பார்த்துக்கோங்க இதை ஏஎல்பி மத்தியத்தில் எப்படி இப்போ கண்டுபிடிச்சோம் அதுக்கு என்ன தீர்வு கொடுத்தோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போது இவருடைய ஜாதகம் வந்து இவருடைய நடப்பு ஏஎல்பி லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மீனம் மீனத்தினுடைய அதிபதி குரு ஸோ ஜாதகர் அப்படின்றது குரு பகவான் தான் ஜாதகரை இயக்குகிறார் சரி இவருடைய ஏழாம் இடம் இவருடைய மனைவிக்கும் இவருக்கும் ஏதோ மனஸ்தாபங்கள் அதனால் பிரிஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இவருடைய ஏழாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னிராசி வருது கன்னிராசி அப்படின்றதுனுடைய அதிபதி புதன் பகவான் ஸோ இவருடைய மனைவி அப்படின்றது புதன் புதனனுடைய ஆதிக்கத்தில் மனைவி இருக்கிறார் அதுக்கு அடுத்தது சரி இப்போ இவருடைய அதாவது மனைவியினுடைய தந்தையார் இவருக்கு ஜாதகனுடைய மாமனார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனைவிக்கு ஏழாம் இடத்துலருந்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் இடத்துக்கு வருவது சுக்கர பகவான் அதாவது ரிஷபராசி அதனுடைய அதிபதி சுக்கர பகவான் ஸோ மனைவியினுடைய அப்பா ஜாதகனுடைய மாமனார் அவர் வந்து யாருன்னா சுக்கரன் ஸோ இப்போ இந்த குரு புதன் சுக்கரன் மூன்று பேரும் சேர்ந்து இவருடைய ஜாதகத்தில் எங்கே இருக்காங்கன்னா விருச்சிகிணத்தில் இருக்காங்க அதாவது ஒம்பதுக்கு ஏஎல்பிக்கு ஒம்போதாவது தடம் பாக்கிய ஏஎல்பிக்கு ஒன்பதாவது இடம் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க ஸோ இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பா எடுத்த உடனே பார்த்த உடனே சொல்லலாம் ஆனால் இது எப்போது இரண்டாம் இடத்துலருந்து நம்ம பார்த்தோன்னா இடம் இரண்டாம் இடம் அப்படின்றது குடும்ப குடும்பஸ்தானம் குடும்பத்துக்கு தீராத பிரச்சனையான இரண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல வந்து இந்த மூணு பேரும் கண்டிருக்காங்க அதனால் என்னென்னா இப்போது பிரச்சனைக்கு காரணம் வந்து நீங்களும் உங்களுடைய மனைவிக்கும் இருக்கிற ஈகோ கிளாஸ் அதுக்கப்புறம் உங்கள் மனைவிக்கு அவருடைய தந்தையார் கொடுக்குற ஃபீட்பேக்னால அது மாதிரி நடந்துக்கிறாரு அதனால் அவரும் ஒரு காரணம் ஒரு மறைமுகமாக அவரும் ஒரு காரணமாக இருக்கிறார் ஸோ இந்த மூணு பேரும் சேர்ந்து விருச்சகத்தில் குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு தீராத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய எட்டாம் இடமாக வருவதனால் குடும்பத்தில் இப்போ பிரச்சனை தான் இருக்கும் இதுதான் காரணம் அதனால் நீங்கள் ஈகோவை விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா சரியாக போகும் ஏன்னா இந்த கால சூழ்நிலை அப்படி தான் இருக்குது எட்டில் வந்து இரண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல வந்து குரு புதன் மற்றும் சுக்கிரன் மூணு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால அது குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்றது தான் விதி அது இது இது பார்த்திங்கன்னா ஏஎல்பியில் வந்து நல்லா தெளிவாக தெரியுது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழக செல்ல மனத்தைப்பா ஆயிரத்தெட்டு விதியெல்லாம் கொண்டு வரணுன்னு அவசியமே கிடையாது ஏஎல்பி லக்னம் மட்டும் நகர்த்தினீங்கனாலே போதும் அழகாக உங்களுக்கு எங்கே பிரச்சனை எதனால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்தது இந்த விஷயத்தை ஜாதகரிடம் சொல்லும்போது நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் உங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பக்கத்தில் இருக்கிற ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் போய் பாருங்கள் நீங்கள கூட வந்து ஏஎல்பி ஜோதிடம் கற்றுக்கலாம் அடிக்கடி எவ்ரி மாதமும் வந்து ஜோதிட வகுப்பு தமிழ்லேயும் நடக்குது அது வந்து அதற்கான நம்பர்கள் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் அதில் ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோர் யார் யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் ஆண்ட்ராய்டு டேப்லெட் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போனீங்கன்னா ஏல்பி ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஏல்பி இந்த சாஃப்ட்வேர் வரும் அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் எங்கள் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் மாதிரி வரும் அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே கூட விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் கோர்ஸ் ஜாயின் பண்ணுன்றவங்க அங்கே ஜாயின் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ